ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எவ்ரி ஒன். திஸ் இஸ் லோனர். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம ஆல்ரெடி வந்து ஒரு கம்யூனிட்டி போஸ்ட் ஒன்று போட்டிருப்போம். ஸ்ப்ளெண்டர் BS-6 வந்து நான் ஒரு லாங் ட்ரைவ் போனேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்யூனிட்டி போஸ்ட் போட்டிருந்தேன். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா, நிறைய பேர் வந்து நம்ம ரிவ்யூ ஸ்ப்ளெண்டர் BS-6 வந்து ரிவ்யூ ஒன்று போட்டிருந்தோம். ஸோ அந்த ரிவ்யூவில் வந்து நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, ஸ்ப்ளெண்டர் வந்து லாங் ட்ரைவ்க்கு செட் ஆகுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம ரிவ்யூவில் சொன்ன ஒரு பாயிண்ட் வந்து, அதை பற்றி நிறைய பேர் வந்து கமெண்டில் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க, ப்ரோ வீடியோ போடுங்க அப்படின்ட்டு. அதை பற்றி என்ன அப்டேட் அப்படிங்கிறத வந்து நான் சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறமா இந்த வீடியோக்குள்ளே போகலாம். அது என்ன அப்படின்னா, பைக் வந்து ரன்னிங்கில் வந்து ஆஃப் ஆகுது, கிளச்சை பிடிக்கும்போது எக்ஸலேட்டரை விட்டுட்டு நம்ம கிளச்சை பிடிச்சோம்னா ஆஃப் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்ப்ளைண்ட் சொல்லியிருந்தோம். ஸோ அந்த கம்ப்ளைண்ட் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு மட்டும் இருக்குங்கிற மாதிரி நான் வந்து சொல்லியிருந்தேன். பட் அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தா நம்ம BS-6 ரிவ்யூவில் எடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் எவ்வளோ பேருக்கு அது சேம் கம்ப்ளைண்ட் இருக்குது. ஸோ அது வந்து அதை பற்றி ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேர் கேட்டிருந்தீங்க. கண்டிப்பாக வந்து அதை பற்றி நான் போடுவேன். இன்னுமே வந்து நான் ஒரு சில அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணேன். என்ன அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்னா, இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா த்ராட்டில் அட்ஜஸ்ட்மெண்ட்டும், இந்த சைடு வந்து ஏர்இன்டேக் அட்ஜஸ்ட்மெண்ட்டும், அதை ரெண்டும் வந்து செட் பண்ணி பார்த்தேன். செட் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் வந்து என்னாச்சு அப்படின்னா, ஆஃப் ஆகலை பட் இருந்தாலும் வந்து மைலேஜ் எனக்கு ட்ராப் ஆயிடுச்சு. ஃபுல்லாக வந்து ட்ராப் ஆனதுனால மறுபடியும் வந்து திருப்பி வந்து அது மாதிரி செட் பண்ணி வச்சுருக்கேன். ஃபுல்லானால் எனக்கு ஒரு 60 கிலோமீட்டர் தான் கொடுத்துது. 60 கிலோமீட்டர் வந்து 65 கிலோமீட்டர் தான் கொடுத்துச்சு. ஸோ இது வந்து ரொம்ப ட்ராப் ஆயிடுச்சு. ஸோ இப்போ விற்கிற பெட்ரோலுக்கு நம்ம வந்து இதில் வச்சு ஓட்டணுமா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வந்து OBT-யில் வந்து தெரிஞ்ச ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருந்தார், அவர்கிட்ட கொடுத்து OBT-யில் வச்சு செட் பண்ணி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் மைலேஜ் தருது பட் அந்த ப்ராப்ளம் சம்டைம்ஸ் வருது. ஸோ அந்த ப்ராப்ளத்துக்கு வந்து நிறைய பேர் வந்து கேட்டுகிட்டே இருந்தாங்க. வந்து கண்டிப்பாக வந்து அதுக்கு ஒரு சொல்யூஷன் எடுத்துகிட்டு பக்காவாக இருந்ததுனால் மட்டும்தான் நான் அது வீடியோ போடுவேன். எதுக்காக அப்படின்னா, நம்ம செய்கிறத வந்து ஒருத்தர்கிட்ட சொல்லும்போது நம்ம வந்து கரெக்டாக சொல்லணும், அவங்களுக்கு அந்த எந்த ஒரு எஃபெக்ட் இருக்கக்கூடாது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து நம்மளுக்கு வந்து மைலேஜ் ட்ராப் ஆச்சுன்னு சொன்னல, அந்த மாதிரி எந்த ஒரு ப்ராப்ளம் இருக்கக்கூடாது. ஸோ அதுக்காக வந்து நான் வந்து அந்த வீடியோ வந்து கட்டாயமாக போடுறேன். என்னோடய பைக்கு தான் கம்ப்ளைண்ட் இருக்குது. ஸோ நானும் அதை தேடித்தான் ஆகணும். ஸோ எனக்கு தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக நான் வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா, ஸ்ப்ளெண்டர் BS-6 வந்து நான் வந்து ஒரு லாங் ட்ரைவ் போயிருந்தோம். அதாவது வந்து போன வாரம் ஒரு கம்யூனிட்டி போஸ்ட் ஒன் போட்டிருந்தேன். அப்போ என்னாச்சு அப்படின்னா, எனக்கு வந்து லாங் ட்ரைவில் நாங்கள் வந்து ரெண்டு பேர் போயிருந்தோம். ரெண்டு பேர் போனதுனால எனக்கு வந்து மைலேஜ் ட்ராப் ஆயிடுச்சு. சரி ஓகே, நம்ம வந்து இப்போ ஸ்டில் வந்து சர்வீஸ் டேட் வந்துருச்சு. ஸோ அதனால் வந்து மைலேஜ் ஸ்டாப் ஆகிடுச்சா அப்படிங்கிறது வந்து எனக்கு கன்ஃபார்மாக தெரில. ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு ரெண்டு மூணு வாட்டி பெட்ரோல் போட்டு ஓட்டிட்டு மைலேஜ் டெஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ சிங்கிளாக போகும்போது வந்து எனக்கு வந்து மைலேஜ் வந்து ஒரு 75 to 80 வரைக்கும் கொடுக்குது. பட்டு டபுளாக போனோம் அந்த அன்றைக்கி போகும்போது வந்து ஒரு 65-70 தான் கொடுத்துது. வந்து கோபி டு பழனி ஆண்டர் டெம்பிள் போனோம். அங்கே என்ன அப்படின்னா, நாங்கள் வந்து ரெண்டு பேர் போயிருந்தோம். ரெண்டு பேர் போனதுனால எனக்கு வந்து என்னாச்சு அப்படின்னா, ஒரு கிட்டத்தட்ட 65 கிலோமீட்டர்லேருந்து 70 கிலோமீட்டர் வரைக்கும் தான் தந்துச்சு. ஸோ இந்த பைக் நான் எடுத்ததுலேருந்து பார்த்திங்கன்னா, நான் சிங்கிளாக நான் ஒருத்த மட்டும் தான் ஓட்டிகிட்டு இருக்கேன். அதனால் வந்து மைலேஜ் வந்து பார்த்திங்கன்னா 75 to 80 கொடுத்துட்டு இருந்த பைக்கு. எனக்கு அந்த லாங் ட்ரிப்பில் வந்து அதாவது ரெண்டு பேர் போனதுனால 65 to 70 தான் கொடுத்துச்சு. நான் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் சரி ஓகே, எதனால் ட்ராப் ஆச்சு, ரெண்டு பேர் போனதுனால ட்ராப் ஆச்சா, இல்லை வந்து ஸ்டில் இப்போவே வந்து மறுபடியும் வந்து மைலேஜ் ட்ராப் ஆயிடுச்சா அப்படின்னு செக் பண்ணி பார்த்துட்டு அந்த வீடியோ போடலாம் அப்படின்னு போட்டேன். லாங் ட்ரைவ்க்கு வந்து நிறைய பேர் BS-6 வந்து செட் ஆகுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. என்ன ரீசன் அப்படின்னா, BS-6 வந்து அந்த கிராங்க் சவுண்ட் அப்படின்னு ஒன்று வந்து டிஃபர் ஆச்சு, இன்ஜின் சவுண்டு டிஃபர் ஆச்சுன்னு நான் ஆல்ரெடி ரிவ்யூவிலே சொல்லியிருந்தோம். ஸோ அந்த ஒரு காரணத்துக்காகவோ என்னவோ தெரில, நிறைய பேர் வந்து BS-6 வந்து லாங் ட்ரைவ்க்கு செட் ஆகுமா செட் ஆகுமான்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ கண்ணை மூடிட்டு வந்து நம்ம வந்து BS-6 வந்து எடுக்கலாம் லாங் ட்ரைவுக்கு. என்ன ரீசன், நீங்கள் வந்து சிங்கிளாக போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக எடுக்கலாம், டபுள்ஸ் போகிறதுக்கு இது வந்து செட் ஆகாது. பைக் கொஞ்சம் நான் போயிட்டு வரும்போது ஒரு 25 to 30 கிலோமீட்டர் கொன்ஸ் வந்து நான் நிறுத்தி எடுத்துகிட்டு போனேன். ஆனால் ரிட்டர்ன் வரும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 60 கிலோமீட்டர் வந்து நான் நிறுத்தவே இல்லை, 60-70 கிலோமீட்டர் வந்து நான் நிறுத்தலை. ஸோ டபுள்ஸ் வந்ததுனால இன்ஜின் வந்து ஹீட் ஆகி அந்த கியர் ராடு வரைக்கும் வந்து நம்மளுக்கு வந்து ஹீட் வந்துருச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து நான் நிறுத்திட்டேன், நிறுத்திட்டு அதுக்கப்புறம் தான் எடுத்துகிட்டு வந்தேன். ஸோ ஏக்சஸ் ஹீட் போகும்போது வந்து பார்த்திங்கன்னா இதில் என்ன ப்ளஸ் அப்படின்னா, BS-6 நம்ம வந்து ஓவர் ஹீட் ஆகிடுச்சு, அப்நார்மல் ஹீட் போகுது அப்படின்னா இன்ஜின் வந்து சீஸ் ஆகிற கண்டிஷனுக்கு முன்னாடியே வந்து நம்மளுக்கு சென்சார் இண்டிகேஷன் காட்டிடும். என்னென்னா ஆயில் டெம்பரேச்சர் சென்சார் கொடுத்துருக்காங்க, கண்டிப்பாக வந்து ஆயில் வந்து ஹீட் ஆச்சு அப்படின்னா வந்து நம்மளுக்கு வந்து இண்டிகேஷன் காட்டிடும். ஸோ அது ஒரு ப்ளஸ் இருக்குது. வந்து லாங் ட்ரைவுக்கு ஸ்ப்ளெண்டர் BS-6 வந்து ஓகே தான். இது ஒரு ரீசன் சொல்லலாம், டெம்பரேச்சர் சென்சார் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுக்கு அது இண்டிகேஷன் காட்டுச்சுன்னா நிறுத்தி எடுத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு இது இருக்குது, ஐடென்டிட்டி இருக்குது. பட்டு வந்து அந்தளவுக்கு நீங்கள் போக வேணாம். ஒரு 60 கிலோமீட்டருங்கிற போது எனக்கே வந்து டபுள்ஸ் போனதுனால தான் எனக்கு அந்தளவுக்கு ஆச்சு. ஸோ சிங்கிளாக போயிருந்தேன் அப்படின்னா கண்டிப்பாக வந்து எனக்கு போயிட்டே வந்திருக்கும், நிற்காமையே போயிருந்தாலும் போயிட்டு வந்திருக்கும். அந்த லோடு கேரிங் வந்து கம்மியாகுது இல்லையா, அதனால் வந்து போயிட்டு வந்திருக்கும். நான் வந்து இப்போ வந்து ஓட்டியிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா 10,000 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கேன். 10,000 கிலோமீட்டரில் ஒரு லாங் ட்ரைவ் போயிட்டு வந்திருக்கேன். ஸோ இதில் வந்து எனக்கு எந்த ஒரு லாங் ட்ரைவ் போயிட்டு வந்ததில் போயிட்டு வந்ததுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு சேஞ்சஸும் தெரில, சவுண்டில் எனக்கு எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் தெரில.
பட் எப்போ ஓட்டுறமோ அதே மாதிரி தான் போயிட்டு வந்துச்சு. சிசி கம்மி அப்படிங்கிறதுனால வந்து ஓவர் ஹீட்டாக இருக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து நம்ம கொஞ்சம் தூருக்கு ஒருக்காக வந்து நிறுத்தி எடுத்துகிட்டு போயிட்டோம் அப்படின்னா பைக் வந்து சேஃபாக இருக்கும். நீங்கள் டபுள்ஸ் போகும்போது கண்டிப்பாக நீங்கள் அதை பண்ணி ஆகணும். சிங்கிள்ஸ் போனீங்கன்னா தேவையில்லை, லோட் கேரிங் கம்மி தான். அதனால் அந்த சிசிக்கு அந்த லோடு ஓகே அப்படிங்கிற பட்சத்துக்கு அது வட்டுக்கு போயிட்டே இருக்கும். மற்றபடிக்கு எதுவும் கிடையாது. மறக்காமல் இந்த மாதிரி லாங் டிரைவ் போகும்போது செயின் லூப் அப்படிங்கிறத வந்து கன்ஃபார்ம் மெயின்டைன் பண்ணிக்கிங்க. கண்டினியூவாக வந்து செயின் ஓடிக்கிட்டே இருக்கும்போது ஒரு வர வரன் சவுண்டு வந்துடும். எதனால் நீங்கள் வந்து ரெகுலராக போயிட்டு கம்மி கம்மி கிலோமீட்டரில் ஓட்டிகிட்டு வந்துட்டு இருப்பீங்க, அந்த செயின் ஃப்ரிக்ஷன் வந்து அவ்வளோக்கா இருக்காது. லாங் டிரைவ் போயிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஃப்ரிக்ஷன் அதிகமாக இருக்கும். அதில் இருக்கிற என்ன சொல்கிறது லூப்ரிகேண்ட் வந்து கிட்டத்தட்ட வந்து மெல்ட்டிங் ஸ்டேஜ் அந்த அளவுக்கு வந்து சுத்தமாக அதில் இருக்காது. ஸோ அந்த இடத்துக்கெல்லாம் நீங்கள் வந்து செயின் லூப் வந்து மெயின்டைன் பண்ணிக்கிறது சேஃபு. செயின் லூப் மெயின்டைன் பண்ணிட்டு போயிட்டு வந்தீங்கன்னா அந்த ஸ்மூத் டிரைவ் அப்படியே இருக்கும். இல்லை அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வர வர வரன்னு ஒரு சவுண்டு வரும். ஸோ என்ன கேட்டால் ஸ்ப்ளெண்டர் BS-6ங்கிறது சிங்கிளாக போகிறதுக்கு, லாங் டிரைவ்லாம் வந்து சிங்கிளாக போனீங்க அப்படின்னா வந்து ஓகே தான். டபுள்ஸ் போகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இல்லைன்னு சொல்ல முடியாது. மைலேஜ் ட்ராப் ஆச்சு, ப்ளஸ் ஹீட்டிங் வந்து அதிகமாகச்சு. ரிட்டர்ன் வரும்போது கண்டிப்பாக ஒரு 60-70 கிலோமீட்டர் ஓட்டினேன். அதுக்கே வந்து பார்த்துட்டிங்கன்னா எனக்கு வந்து ஹீட் அதிகமாகிடுச்சு. நான் ஆல்ரெடி ஓட்டியிருக்கேன், 60 கிலோமீட்டர்லாம் ஓட்டியிருக்கேன் பைக்கு நிறுத்தாமல். ஆனால் அது நான் வந்து சிங்கிளாக ஓட்டினேன், அப்போ எனக்கு எதுவும் தெரிவிக்கல. பட் டபுள்ஸ் போகும்போது எனக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிச்சு, மைலேஜும் ட்ராப் ஆச்சு. லாங் போகும்போது மைலேஜ் ட்ராப் ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் தான் நான் அப்படிங்கிற யோசனையில் தான் வந்து நான் எடுத்துகிட்டு போனேன். ஆனால் டபுள்ஸ் போகிறங்கிற மைண்ட் செட்டு நான் கொண்டு வரல. இப்போ பார்த்தா டபுள்ஸ் போனதுனால மைலேஜ் வந்து கண்டிப்பாக ட்ராப் ஆச்சு. அதுக்கப்புறம் மறுபடியும் டெஸ்ட் பண்ணினதில் எனக்கு மைலேஜ் வந்து மறுபடியும் கரெக்டாக கிடச்சிச்சு. ஏன்னா நான் வந்து அதுக்கப்புறம் வந்து சிங்கிளாக தான் ஓட்டினேன். ஸோ அதனால தான் வந்து நான் அந்த வீடியோ வந்து அதுக்கப்புறம் போட்டுக்கலாம். ஸோ அடுத்தது நான் மைலேஜ் வந்து செக் பண்ணிட்டு இதுக்கு அதுக்கு எவ்வளோ டிஃபர் ஆகுது அப்படிங்கிறத வந்து செக் பண்ணிட்டு போட்டுக்கலாம் அப்படின்ட்டு இந்த வீடியோ போட்டேன். செக் பண்ணிட்டு தான் போட்டிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.